பூர்விகா அப்ளையன்சஸ் நீ நான் அவள் பழைய ஃப்ரிட்ஜ்னால டென்ஷன் எதுக்கு நம்ம பூர்விகால பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸோட ஃப்ரிட்ஜ் இருக்கு லெஸ் டென்ஷன் மோர் பூர்விகா நல்லா குடி மாப்பிள நல்லா குடி நல்லா குடிச்சு நல்லா அழுதுட்டு நாளை காலைல புதுசாந்திரி உனக்கு நான் அம்மா இருக்காங்க அக்கா இருக்காங்க நான் இருக்கேன் எங்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா மாப்பிள நான் மீரா கிட்ட மகிழ் பத்தி சொல்லலான் இருக்கேன் நீ என்ன நினைக்கிற டேய் நான் தெரியாம தான் கேட்குறேன் எந்த காலத்தில் இருக்கு நீ வர போகிற பொண்டாடிக்கிட்ட காதல் சத்தை பற்றி சொன்னால் பெரிய கப்பு தூக்கி கொடுத்துருவாங்களா அந்த கடவுளாக பார்த்து உன் மனசு மாற்றி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கு ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க வரப்போகிற பொண்டாடிக்கிட்ட முன்னாடி பண்ண காதலை சொல்லவே கூடாது அப்படி நீ ஏதாவது சொன்னேன்னு வை அது காலத்துக்கும் கரும்புலி தான் மகிழ் பற்றின விஷயத்த மீரா கிட்டே சொல்லிடலாமா வேணாம் வேணாம் தேவையில்லாத பிரச்சனை மீராவை பொறுத்த வரைக்கும் அவங்க மேல் வீட்டில் இருக்காங்க இந்த மகிழ் வீட்டில் இருக்கோம் அதனால் இந்த விஷயத்தை பற்றி மீரா கிட்ட சொல்லவே வேணாம் ஏய் மீரா மீரா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் தூங்கலையா மா சாரிம்மா சாரி ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்க மாட்டேங்குதுமா அதான் சொன்னேன் சாரி அதான் சாரி கேட்டேன்ல இங்கே பாரு ஃப்ரீயாக விடு ம் என்கிட்ட இந்த ஏதாவது மறைக்கிறியா பாலா இல்லையே ஏன் உண்மையே சொல்லு எதுவும் இல்லை நீ எந்த விஷயத்தை வச்சு இப்படி கேக்குற பொதுவா என்கிட்ட இருந்து ஏதாவது விஷயம் நீ மறைக்கிறியா ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லம்மா பொய் சொல்லாத பாலா எந்த விஷயத்தன்னு சொன்னாதானே அது உண்மையா பொய்யான்னு நான் சொல்ல முடியும் அதெல்லாம் சொல்ல முடியாது நீ என்கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கியா இல்லையா ஐயோ விமல் கிட்ட காசு கொடுத்த விஷயத்தான் கேக்குற போலியே சரி சமாளிப்போம் நீ விமல்கிட்ட காசு கொடுத்த விஷயத்த நானே கேட்குற அது எனக்கு தெரியும் அவனுக்கு சம்பளம் கம்மிமா அவனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கான் திருப்பி கொடுத்துருவான் கண்டிப்பாக அது பரவாயில்ல வேற ஏதாவது வேற ஒன்றும் நான் பெருசாக மறைக்கலையே போய் சொல்லாத பாலா ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு இப்போ ஏதாவது மறைக்கிறியான்னு நீ கேட்ட நான் உங்ககிட்ட மறைச்ச விஷயத்த நான் சொல்லிட்டேன் வேற ஏதாச்சும் மறைக்கிறீங்களான்னு கேட்குற நான் எதுக்குன்னு கேட்டாலும் சொல்லி தொலைய மாட்டேன்ற உனக்கு ஏதாச்சும் நான் மறைக்கிறேன்னு தோணுச்சுன்னா என்கிட்ட கேட்டு தொலை நான் உண்மையா இல்லையான்னு சொல்றேன் அதை விட்டுட்டு தயவு செஞ்சனு போட்டு டார்ச்சர் பண்ணாத உன்கிட்ட மறைக்க ஒன்றும் இல்லை நைட் நேரத்தில் மனுஷனை கொஞ்சம் நிம்மதியா விடு இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணாத இரிட்டேட்டிங்கா இருக்கு வாங்கிடுங்க ட்ரான்ஸ்பேர் ஃப்ரீ ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் வெரி வெரி லைட் SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. பிரதர் ஹாய் ஒரு நிமிஷம் வாங்க ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் ப்ளீஸ் உட்காருங்க பிரதர் அட உட்காருங்க பிரதர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா இல்லை வேணாம் பிரதர் நீங்கள் சாப்பிடுங்க பழக்கம் இல்லையா இல்லை இல்லை இப்போ வேண்டாம் ப்ரோ ஐ ஆம் ரியலி சாரி பிரதர் நீங்கள் வந்ததுலேருந்தே உங்ககிட்ட ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணிட்டேன் சாரி பிரதர் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஏதோ டென்ஷனில் இருந்திருப்பீங்க நானும் கொஞ்சம் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் சாரி பரவாயில்ல
நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா அதான் சாரி பிரதர். இல்லை இல்லை நானும் சாரி. இப்போ எல்லாம் ஓகே தானே? ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாமா? ம், ஓகே. மகிழ், வா வா வா. மகிழ், என்ன அப்படியே போறா? இங்க வா. இவர் தான் பாலா சார், நம்ம வீட்டுக்கு கீழே குடி வந்திருக்காரு. பாலா சார், இதான் என் ஒய்ஃப் மகிழினி. ஹாய். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கல்ல, அதான் இன்ட்ரோ கொடுக்கலான்ட்டு. அதிகமா குடிக்காத. ஓகே. பாத்தீங்களா பாலா சார், சைட் டிஷ் எல்லாம் வச்சுட்டு எப்படி சாஃப்டா அப்டேட் பண்ணிட்டு போறான்னு. ஆனா நம்ப கூடாது, அவ செம்ம வயலண்ட். வீக்லி ஒன்ஸ் தான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அலௌடு, அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் கிடையாது. வீட்லேயே அவ கண் பார்வையில் மட்டும்தான். இந்த சரக்கு கிடைக்கிறப்போ கம்பெனி கொடுக்குற ஒய்ஃப் கிடைக்கிறதுலாம் கடவுள் கொடுத்த வரம் இல்லை பாலா சார். என்ன சார் இப்படி பார்க்குறீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். நான் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். அவர் பேர் பாலா. கொஞ்சம் பேசணும். எதை பற்றி? பாலா. நம்மளை பற்றினா பேசலாம், பாலா பற்றினா வேண்டாமே. நீங்களும் மகளும் லவ் பண்ண விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். தினேஷ், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நம்ம கீழ் வீட்டில் புதுசாக கூடி வந்திருக்காங்கல்ல, அவங்க தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அதான் சொல்லிட்டு தானே போனேன். அவங்க கிட்ட வேற சாரி கேட்கணும். அவங்க முன்னாடியே வச்சு நேத்து ரொம்ப திட்டேன்ல. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வேற சாரி சொல்லணும். அவர்கிட்ட வேற நிறைய தடவை ரூடா பிஹேவ் பண்ணிட்டேன். என்ன? எப்படி சார், எப்படி சார் இந்த மாதிரி ஒரு பொண்ணை போய் சந்தேகப்பட்டு பிரேக்கப் பண்ணீங்க? இந்த மாதிரி கேரிங்கான ஒரு பர்சன்லாம் லைஃப்பில் கிடைக்கவே கிடைக்காது சார். பாலா சார், அவன் மனசுக்கு யாரை பிடிச்சின்னு வைங்களேன், அவங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போகிற ஒரு கேரக்டர். மேபி அவளுக்கு என் மேலே வந்தது ஒரு கமிட்மெண்ட்டான லவ்வாக கூட இருக்கலாம். ஆனால் அவன் என் மேலே உயிரே வச்சுருக்கா சார். எனக்கு எதாவது ஒன்றா துடிச்சு போயிடுவா. ஆனால் ஒன்று சார், மகில் உங்களை உண்மையாக லவ் பண்ணான். ஆனால் இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை இவ்வளோ ஈஸியாக ஏன் உதாசீனப்படுத்திட்டு போனீங்க?
நம்ம தான் தேவையில்லாமல் பாலாவை சந்தேகப்படுறோமா? ஏதோ லவ் பண்ணிட்டான், மறைச்சிட்டான். இதெல்லாம் இப்போ யோசிச்சு இவ்வளோ பிரச்சனை தேவையா? பாலா கண்டிப்பாக என்னை ஏமாற்ற மாட்டான். பேசிடலாம். பாலாட்ட ஒரு வாட்டி மனசு விட்டு பேசிட்டா எல்லாம் சரியாயிடும். மகில், மகில், என்ன பண்ற? முதல்ல வெளியே போ. மகில், ஒரு நிமிஷம் வந்து நான் சொல்றத மட்டும் கேளு. வெளியே போன்னு சொல்றேன்ல, இனிமே நீ சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவர் வந்து பார்த்தா தப்பாயிடும், நீ ப்ளீஸ் வெளியே போ. உன் ஹஸ்பண்ட் எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட பேசினாரு. இவ்வளவு நேரம் நான் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். எப்படி மகில் மாதிரி ஒரு பொண்ணை சந்தேகப்படலான்னு என்னை கேட்டார். சத்தியமா எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. உன்னால எப்படி பதில் சொல்ல முடியும்? உன்கிட்ட பதில் இருந்தா தானே? என்கிட்ட பதில் இருக்கு. இருக்கு. நீ என்ன ஏதோ ஒரு கேவலமான மனுஷன் மாதிரி பாக்குறல்ல? நான் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமானவன்லாம் இல்ல. நானா உன்ன ஒன்றும் சந்தேகப்பட்டு பிரியல. என்னை பிரிக்க வச்சாரு உங்க அப்பா. நீயே ஒன்னு சொல்லு, என் பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதுல உனக்கும் உடன்பாடு தானே? ஆமா சார். அப்படி இருக்கும்போது உன்னோட வந்தா அவ எப்படிப்பா சந்தோஷமா இருப்பா? உன்னை என் புள்ள மாதிரி நினைச்சு கேக்குறேன். என் பொண்ண தயவு செஞ்சு விட்டு வேணும். கால வேணாலும் தம்பி, கால வேணாலும். ஐயோ சார், என்ன சார் பண்றீங்க? ஐயோ சார், சார் நீங்க சார் அலாதீங்க சார். நீங்க உட்காருங்க சார், உட்காருங்க சார், சார் உட்காருங்க சார், சார் ப்ளீஸ் சார். சார் இல்லை சார், நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு புரிஞ்சுது. நான் உங்கள் பொண்ணை விட்டு தூரமாக போயிடுறேன் சார். நான் சொல்லித்தான் முடிவு சொல்கிறேன்னு நினச்சிக்க போகிறேன் சார். சத்தியமாக அந்த விஷயத்தை பற்றி உங்கள் பொண்ணுகிட்ட சொல்ல மாட்டேன் சார். நீங்கள் தயவு செஞ்சு அழாதீங்க சார். பார்த்துப்பா, நான் என்ன உங்ககிட்ட மறைச்சிட்டா எல்லாம் பண்ணுறேன். உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. ஆ, என்ன தெரியும்? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போய் குடிப்பீங்கன்னு தெரியும். குடிச்சதுக்கப்புறம் எவன் எவன் கூட என்ன பண்ணுறான்னு எனக்கு என்ன தெரியும்? நான் எல்லாத்தையும் கேமரா வச்சா பார்த்துட்டு இருக்கேன். சும்மா அப்படியே கடுப்பேற்றுக்கிட்டேன். என்ன சொன்ன? உன் மேலே நம்பிக்கை இல்லடி எனக்கு. என்ன பண்ணணுன்றப்போ மூஞ்சலையும் முழிக்காத. என்னை மன்னிச்சிடு. அவ்வளோ பெரிய மனுஷன் என் காலில் விழுந்து என் பொண்ணை விட்டுருப்பான்னு சொல்கிறாரு. நான் அப்போ இருந்த மன நிலைமையில் சத்தியமாக அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரில. மகில், தப்பு தான். நான் அவர்கிட்ட போராடி இருக்கணும், உனக்காக போராடி இருக்கணும். எனக்கும் சரியான வருமானம் இல்லை. என்னோட சூழ்நிலை கோழையாக ஒரு முடிவு எடுத்துட்டேன். நீ என்ன வெறுக்கிற மாதிரி நானே நடந்துகிட்டேன். கண்டிப்பா தெரியும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு. அதுக்காக தான் நானா உன்னை போக வச்சேன். இதெல்லாம் நானா பண்ணல, உங்க அப்பா சொல்லிதான் இதெல்லாம் நான் பண்ணேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், உண்மையை சொல்லிடணும் நான் பல முறை ட்ரை பண்ணேன் தெரியுமா? ஆனா நீ எங்க இருக்கன்னு சத்தியமா என்னால கண்டுபிடிக்க முடியல.
நீ மட்டும் கஷ்டப்படல, உன்னை விட அதிகமாக கஷ்டப்பட்டது நான் தான். எனக்கும் அந்த வழி என்னன்னு தெரியும். எனக்கு இப்பதான் புரிஞ்சுது, உன் ஹஸ்பண்ட் ரொம்ப தங்கமான மனுஷன். நான் கூட முதல்ல அவரை தப்பாக நினச்சிட்டேன். அவர்கிட்ட பேசும்போது தான் அவர் எவ்வளோ நல்லவருன்னு தெரிஞ்சுது. அந்த மனுஷன் ரொம்ப நல்லவர். இப்போ கூட நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் வந்த மகிழ், மன்னிப்பு கேட்டுட்டேன். பூர்விகா அப்ளையன்சஸ், நீ நான் அவள், பவர்ட் பை ஃபார்ச்சூன் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் முக்தா சில்க்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் smileytrips.com.